இப்ப இதுல எந்த ஒரு சக்தியும் இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து அழுத்த சக்தியை பற்றி. அழுத்த சக்தி என்றா என்ன, அது எதில் தங்கி இருக்க, அதில் காரணங்கள் என்ன, அண்டு அதுவும் இல்லாமல் அது அதில் பற்றி சில பரிசோதனைகளையும் நம்ம பார்ப்போம். இப்போ சக்திக்கும் விசைக்குமான தொடர்பை நான் சிம்பிளாக காட்டுறேன். இதே ஒரு என்ன ஒரு கை இருக்குது, இந்த அதில் ஒரு கை இருக்குது, இந்த கையை அதால் குத்துரு. இப்போ என்ன கை என்ன செய்யும், இந்த கை வலிக்குது. காரணம் என்ன, இங்கே ஒரு விசை தொழிற்பட்டிருக்கு, அதால் இந்த கை வலிக்குது, சரிதானே. இப்போ இப்படி குத்துறது எப்படி குத்துப்பட்டுச்சு, என் தசைகள் என் தசைகள் சுருங்கி விரிவதன் மூலமாகத்தான் அப்படி குத்துப்பட்டுச்சு. இந்த தசைகள் சுருங்கி விடுறதுக்கு காரணம் என்ன, அதுக்கு நான் திண்ட சாப்பாடு சரியா, அதுவும் இல்லாமல் நான் வழியில் சுவாசித்தேன், அவுட் சென்றும் தாக்கம் முடிஞ்சு அதன் மூலமாக சக்தி வழியாகுது. அந்த சக்தி மூலம்தான் இந்த தசைகள் சுருங்கி விரிஞ்சிச்சு, அதனால தான் என்னால் விசை ஒன்று குடுபட்டுச்சு. அப்போ சக்தியின் மூலம்தான் விசை குடுபடுது. ஒரு விசை உருவடத்தில் தொழிற்படுதுன்னா அங்கே சக்தி இருக்குன்றது நீங்கள் விளையக்கணும். இதுதான் பேசிக். இப்போ நம்ம அழுத்த சக்திக்குள்ளே போவோம். என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, இது பூமி மட்டம் அந்த பூமி என்று வச்சுக்கோங்க, என் கை என்ற பூமியில் ஒரு பொருள் இருக்குது. இப்போ இதில் இருந்து ஒரு சக்தியும் இல்லை. இதே பொருளை நான் கொஞ்சம் ஒசத்துறேன், பூமியை விட்டு கொஞ்சம் ஒசத்துறேன். இப்போ இங்கே ஒரு சக்தி இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். இப்போ இங்கே ஒரு சக்தி இருக்கா இல்லையா நான் பார்க்குறேன்டா, அங்கே விசை இருக்கணும், விசை இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு கீழே போட்டேன், இப்போ என்ன நடந்த, என்ன கை வந்து வலிச்சிச்சு. ஏன் காரணம்ண்டா, விசை ஒன்று தொழிற்பட்டிருக்கு. கொஞ்சம் ஒசத்தி வச்சு இதை உடக்குள்ள விசை ஒன்று தொழிற்படுது, விசை ஒன்று தொழிற்படுதுண்டா. விசைக்கு என்ன தேவை, சக்தி தேவை. அந்த சக்தி எங்கேருந்து வந்திக்கணுமெண்டா, எங்கேருந்து வந்திக்கணும். நான் இப்படி ஒசத்தி வச்ச சுட்டி அங்கே ஒரு சக்தி ஒன்று வந்திருக்கணும். இந்த சக்தி தான் இங்கே விசை ஏற்படுத்திருக்கு. இந்த விசை ஏற்படுத்துறதால எனக்கு வலிக்குது, அப்போ வலிக்கிறேங்க ஒரு வேலை ஒன்று நடந்திக்கு. அப்போ சக்தி தேவை, சக்தி மூலம் விசை தொழிற்படும், விசை மூலம் ஒரு வேலை நடக்குங்கிறது தான் பேசிக். அப்போ இப்படி தூக்கி வச்சதில் வர அந்த சக்தியை தான் சொல்கிற ஒரு பொருள் பூமி மட்டத்திலிருந்து உசத்தி வைக்கும் போது அங்கே ஒரு சக்தி ஏற்படுது, அந்த சக்தியை தான் சொல்கிற அழுத்த சக்தின்னு சொல்கிறது. சிம்பிளாக ஏற்படுது. அடுத்து இந்த அழுத்த சக்தி, அழுத்த சக்தியின் காரணிகள் என்னென்ன, அழுத்த சக்தியை தீர்மானிக்க காரணிகள், அதோட திணிவு. ஒரு பொருள் அந்த திணிவு, அந்த பொருள் எவ்வளோ ஒசரமைக்கிற அந்த உயரம், அந்த ரெண்டு பந்து அழுத்த சக்திய பெருமானத்தை தீர்மானிக்கும். இப்போ அது எப்படி என்றத நம்ம இப்போ பரிசோதனை ரீதியாக பார்க்க போகிறோம். அதாவது திணிவு கூடினா அழுத்த சக்தி கூடுமா, பொருளோட திணிவு கூடினா அழுத்த சக்தி கூடுமா, பொருளோட உசத்தி வைக்கிற உசரம் கூடினா அழுத்த சக்தி கூடுமா குறையுமான்றத இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் மூலம் பார்க்க போகிறோம். பாரம் குறையிறத போட்டு பாருங்க, பாரம் கூடைக்கும், பாரம் கூடைக்கும், பாரம் குறைய. முகத்தில் வெட்டுறாம ஆகவே இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம், ரெண்டு சந்தர்ப்பத்தில் பார்த்தோம், ரெண்டு வெவ்வேறு திணிவுகள் நான் பயன்படுத்தினேன். ஒன்று 2.4 kg, இன்னொரு 3.9 kg. இப்போ ரெண்டு திணிவை வந்து நான் என்ன செஞ்சேன், ஒரு உசரத்தில் வச்சு தூக்கி போட்டேன். அதனால் மரக்குற்றிகள் வந்து வெவ்வேறு உயரத்தில் போனேன். திணிவு மாறினா இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி கூடும், திணிவு கூடினா பொட்டன்ஷியல் எனர்ஜி கூடுமான்றத நான் இப்போ சந்தர்ப்பம் அதை பார்க்க போகிறேன். அப்போ எது கூட போணுச்சு எது குறைய போணுச்சு என்று சொல்லி நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். அவை கம்பேர் பண்ணி பார்த்ததில் இது வந்து 2.4 kg நான் யூஸ் பண்ணேன், இது வந்து 3.9 kg யூஸ் பண்ணேன். 3.4 kg யூஸ் பண்ணதுக்காக தூரம், அந்த மரங்குட்டி எவ்வளோ தூரம் வீசப்பட்டுச்சு என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து குறைவாகத்தான் வீசப்பட்டுச்சு. இதில் வந்து கூட வீசப்பட்டுச்சு, தெரிந்தா அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மரங்குட்டி கூடுதலாக வீசினா அங்கே கூடுதல் வேலை நடந்திருக்கு. அப்போ இதில் கூடுதல் வேலை நடந்திருக்கு, இதில் வேலை வந்து 2.4 kg யூஸ் பண்ணதில் குறைவான வேலை நடந்திருக்கு. அப்போ கூட வேலை நடந்துறதுக்கு கூட வீச பிறக்கணும், கூட வேலை நடந்தால் கூட பிறகுணுமே. அதே மாதிரி இந்த இதை விட குறைய வேலை நடந்திருக்கப்ப இதை விட குறைய விசை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆகவே கூட விசைக்கு நம்ம தேவை கூட சக்தி வேணும். கூடுதலில் நம்ம ஒரு விசையை கொடுக்கணும்னா என்ன செய்யணும், கூடுதல் சக்தி.
கொடுக்கணும் இல்லையா? அப்போ கூடுதல் சக்தி இங்கே பயன்படுத்திக்கி ஒப்புட்டுறதில்ல, இது குறைய விசை ஆகவே குறைய சக்தி இங்கே பயன்படுத்தப்பட்டீங்க. ஆகவே நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2.4 kg சக் அழுத்த சக்தியானது குறைவாக இருக்குது. 3.9 kg சந்தர்ப்பம் ரெண்டில் யூஸ் பண்ணக்குள்ள என்ன நடந்த அழுத்த சக்தி கூடுதலாக இருக்குது. அப்போ நீங்கள் விளையாக்கணும், இந்த திணிவு குறைய இருக்கக்குள்ள இது குறைவாக இருந்துச்சு, திணிவு கூடக்குள்ள அழுத்த சக்தி கூடுதலாக இருக்குது. ஆகவே திணிவு கூடுனா அழுத்த சக்தி படர்ச்சி நிலையானது கூடி கொண்டு போவதோ என்று நம்ம கொண்டாந்து. ஆ சரி, ஆகவே இந்த பிராக்டிக்கலை நான் பார்த்தது என்னென்னா, ஒரே திணிவுள்ள ரெண்டு பொருளை நான் ஒன்று இடுப்பாடுகளுக்கு வச்சு அதை கீழே விட்டேன், மற்றதை நான் கழுத்தளவுக்கு வச்சு கீழே விட்டேன். ஆக இதன் போது நடக்கண்டா, நான் உயரத்தை மாற்றுறேன், உயரத்தை மாற்றி அழுத்த சக்தியை மாற்றத்தை நான் அவதானித்தேன். அப்போ அதன் போது அந்த மரக்குற்றி எனது தூக்கி எரியப்பட்டது மேலுக்கு. அதில் தூரத்தை நம்ம ஒப்புறத்தால் இந்த ஹைட், அதாவது நான் தூக்கி வச்சிருந்த இது தூக்கி வச்சிருந்த ஹைட்டானது கூடினா இது பொட்டன்ஷியல் ஆனது அதை அழுத்த சக்தி கூடுமான்னு பார்க்கலாம். அப்போ நான் என்ன செய்யணும், இந்த தூக்கி வீசப்பட்ட ரெண்டு மரக்குற்றியையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும், எவ்வளோ தூரம் எது கூட தூரம் வீசப்பட்டு எது குறைய தூரம் வீசப்பட்டுக்கிண்டு அந்த வீடியோ பார்ப்போம். ஆக வீடியோ பார்த்தது உங்களுக்கு விளங்கியிருக்கும். இதை நான் இந்த முதலா சந்தர்ப்பம் என் இடுப்படியை சுட்டி நான் ஹிப் லெவலில் எடுக்கேன், ரெண்டாம் சந்தர்ப்பத்தில் நான் இந்த என் கழுத்தடியை வச்சு நான் அதை தூக்கி போட்டு அந்த நெக் லெவல் என்று சொல்லி எடுத்தேன். அதை இடுப்படியில் வச்சு தூக்கி போட்டதில் எவ்வளோ தூரம் அந்த மரக்குட்டி வீசப்பட்டு சென்றால் நீங்கள் பார்த்தீங்க குறைய தூரம் தான். கழுத்து வரையும் வச்சு நான் தூக்கி போட்டதில் கூட தூரம் அந்த மரக்குட்டி வீசப்பட்டுச்சு. கூட தூரம் இப்போ கூட தூரம் வீசப்பட்டால் அது அங்கே கூட வேலை நடந்திருக்கு. ஆகவே இங்கே குறைய தூரம் வீசப்பட்டதால் இங்கே குறைய வேலை நடந்திருக்கு. இப்போ கூட வேலை நடக்கிறதுக்கு கூட விசையை கொடுக்கணும், குறைய வேலை நடந்த சுட்டி இதை தான் இதுக்கு குறைய விசை ஒப்பிட்டளவில் குறைய விசை இதுக்கு கிடைச்சிருக்கும். ஆகவே அழுத்த சக்தி கூட விசை கொடுக்கறதுக்கு கூட சக்தி கொடுத்துருக்கு ஒப்பிட்டளவில், இதே விட குறைய சக்தி கொடுத்ததால தான் இந்த குறைய விசை வந்திருக்கு. ஆகவே ஒப்பிட்டளவில் இதில் குறைய அழுத்த சக்தி இருக்கும். ஆகவே அழுத்த சக்தி இந்த கூட, அழுத்த சக்தி இந்த குறைய. அப்போ நீங்கள் பார்க்கலாம் தூரம் ஹிப்லாக வில பார்க்கக்குள்ள இந்த இடுப்பு வரைக்கும் வச்சு நான் தூக்கி போடக்குள்ள இந்த அழுத்த சக்தி அங்கே குறைய இருக்குது. அதாவது அந்த உயரத்தை நான் கூட்டக்குள்ள கழுத்தளவு கூட்டக்குள்ள என்ன நடக்கும், இந்த அழுத்த சக்தி கூடு இருக்குது. பொருளோட உயரம் கூடுனா அழுத்த சக்தி கூடும், பொருளோட உயரம் கூடுனா அழுத்த சக்தி கூடி இருக்குது, பொருள்களும் குறைஞ்சா அழுத்த சக்தி குறைஞ்சிருக்கு. அப்போ உயரத்தை கூட்டிகிட்டே போனால் அழுத்த சக்தியானது கூட்டிகிட்டே போகும் என்றதை இதன் மூலம் நம்ம நிறுத்திக்கொள்ளலாம். அப்போ இந்த வீடியோ இவ்வளவுதான், இதோட முடிய போகுது. இப்போ நான் உங்களுக்கு சில அழுத்த சக்தியை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்குமென்று நம்புகிறேன். அதை எக்ஸ்பெரிமெண்ட் ரீதியாக நான் சில விஷயங்களை காட்டினேன். ஆகவே உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அதன் மூலமாக அவங்களை பயனடையலாம். மீண்டும் இன்னொரு வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.